ஒன்பது. வெப்ப இயக்கவியல் மூன்று மதிப்பெண் வினாக்கள். என்ட்ரோபி என்றால் என்ன? அதன் அலகுகளை கூறு. என்ட்ரோபி என்பது ஒழுங்கற்ற தன்மையை அளவிடும் பண்பு ஆகும். என்ட்ரோபி என்பது வெப்பம் மற்றும் வெப்பநிலை குறித்தது. எஸ் இஸ் ஈக்வல் டு கியூ பை டி. அலகு கெலோரி, டிகிரி, மோல் அல்லது ஜே பார் கே. கிப்ஸ் கட்டிலா ஆற்றல் என்றால் என்ன? ஜி இஸ் ஈக்வல் டு ஹெச் மைனஸ் டி எஸ். ஜி என்பது கட்டிலா ஆற்றல், ஹெச் என்பது என்தால்பி, டி என்பது வெப்பநிலை, எஸ் என்பது என்ட்ரோபி. வெப்ப இயக்கவியல் இரண்டாம் விதி பற்றிய கெல்வின் பிளாங்க் கூற்றை எழுதுக. ஒரு முழுமையான சுற்றில் ஒரு பொருளிலிருந்து வெப்பத்தை உறிஞ்சி அமைப்பில் எத்தகைய சிறு மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் முழுவதுமாக வேலையாக மாற்றக்கூடிய ஓர் இயந்திரத்தை வடிவமைக்க இயலாது. ட்ரௌட்டன் விதியை எழுது. ஒரு நர்மத்தின் ஆவியாதல் வெப்பத்தை அதன் கொதிநிலையால் வகுக்கும் போது 21 கலோரி அல்லது டிகிரி அல்லது மோல் என்ற மாறாத மதிப்பு கிடைக்கிறது. டெல்எஸ் இஸ் ஈக்வல் டு டெல் ஹெச் பை டிபி ஈக்வல் டு 21 கலோரி அல்லது டிகிரி அல்லது மோல். எந்த வகை நர்மங்கள் அல்லது சேர்மங்கள் ட்ரௌட்டன் விதியிலிருந்து விலகல் அடையும்? ஹைட்ரஜன், ஹீலியம் போன்ற குறைந்த கொதிநிலை கொண்ட நர்மங்கள், நர் ஆல்கஹால் போன்ற அதிக கொதிநிலை கொண்ட நர்மங்கள், அசிடிக் அமிலம் போன்ற பகுதியாக அயனியுறும் நர்மங்கள். ஒரு செயல்முறையின் போது எப்போது என்ட்ரோபி உயரும்? ஒரு வேதி வினையில் வினை விளைபொருள்களின் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை வினைப்படு பொருள்களின் மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்கும் போது என்ட்ரோபி உயரும். திண்மம் நர்மமாதல், நர்மம் ஆவியாதல், திண்மம் ஆவியாதல் ஆகிய இயற்பியல் மாற்றங்களின் போது என்ட்ரோபி உயரும். தன்னிச்சை செயல்முறைக்கான நிபந்தனைகள் யாவை? டெல்ஜி லெஸ் தேன் ஜீரோ, டெல்ஹெச் லெஸ் தேன் ஜீரோ மற்றும் டெல்எஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ. டெல்ஜி என்பது எதிர்குறியீடு, டெல்ஹெச் என்பது எதிர்குறியீடு, டெல்எஸ் என்பது நேர்குறியீடு பெற்றிருக்க வேண்டும். Please subscribe our channel for more videos and educational contents.